ஸோ இங்கே பாருங்கள், இந்த சம குவாட்ராடிக் ஃபார்முலாவெலாம் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. குவாட்ராடிக் ஃபார்முலாவுக்கு முன்னாடி எக்ஸிஸ்டன்ட் நம்ம செக் பண்ணோம்னா, அதாவது ஏவோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படி நம்ம கேப்சல் எழுதிப்போம், பியோட வேல்யூ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் செவன், சியோட வேல்யூ பார்த்திங்கன்னா ப்ளஸ் த்ரீ. எப்பவுமே பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏ சி இதோட வேல்யூ ஜீரோ ஆர் பாசிட்டிவ்ல இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டோம்னா கால்குலேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், மைனஸ் செவன் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏ சி, அப்போ செவன் செவன் சார் ஃபார்ட்டி நைன், மைனஸ் ஃபோர் டூ சார் எயிட், எயிட் த்ரீ சார் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு வந்திருக்கு, ஆர் த்ரீ டூ சார் சிக்ஸ், சிக்ஸ் ஃபோர் சார் டுவெண்ட்டி ஃபோர், எப்படி வேணாலும் போடுங்க. ஃபார்ட்டி நைனில் டுவெண்ட்டி ஃபைவ் 24 லெஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் 25. அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி வேல்யூ பாசிட்டிவில் கிடச்சதுன்னா அப்போ ரூட் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபார்முலாவுக்கு வாங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைடட் பை டூ ஏன்னு வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு குவாட்ராடிக் ஃபார்முலா. இப்போ இதை யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பி, பியோட வேல்யூ மைனஸ் செவன், இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, நீங்கள் டைரெக்டாகவே இந்த மாதிரி ப்ளஸ் செவன் எழுத முடியும். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசியோட வேல்யூ ஆல்ரெடி அதுக்கு தான் ஃபைன் பண்ணியிருக்கோம், டுவெண்ட்டி ஃபைவ்னு யூஸ் பண்ணிக்காங்க. டிவைடட் பை டூ இன்ட்டு ஏவோட வேல்யூ டூ, அப்போ டூன்னு போட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், செவன் ப்ளஸ் ஆர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஃபைவ் டிவைடட் பை ஃபோர். ஸோ அப்போ இப்படி எழுதலாம், எக்ஸ் ஈக்குவல் டு செவன் ப்ளஸ் ஃபைவ் டிவைடட் பை ஃபோர்னோம், எக்ஸ் ஈக்குவல் டு செவன் மைனஸ் ஃபைவ் டிவைடட் பை ஃபோர்னு எழுத முடியும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு செவன் ப்ளஸ் ஃபைவ் நாட் டுவெல் டிவைடட் பை ஃபோர், இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் செவனில் ஃபைவ் லெஸ் பண்ணிங்கன்னா டூ டிவைடட் பை ஃபோர், ஒன் டைம் இது டூ டைம், த்ரீ டைம் இது ஒன் டைம், அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ, எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ, இதுதான் இதோட ரூட். ஸோ ஃபார்முலா மெத்தடில் ரொம்ப ஈஸியாக சொல்ல போனோம்.